நீதி மொழிகளின் புஸ்தகம் 21 அதிகாரம் 31 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இணைந்து வாசிப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பது உண்மை. அந்த ஜெயம் யாரால் வரும்? கர்த்தரால் வரும். இப்ப எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மீண்டும் ஒரு விஷய தெய்வ சமூகத்திலே சொல்ல முடியும், என் வாழ்வுக்கு ஜெயம் வரும். எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை, எனக்கு ஜெயம் வரும். அந்த ஜெயம் யாரால் வரும்? எனக்கு வருகிற ஜெயம் மனித திறமையினால் அல்ல, அந்த ஜெயம் கர்த்தராலேயே வரும். ஆமாவா இல்லையா? கர்த்தரால் வரும். மூன்று, அது யாருக்கு வரும்? ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைக்கு வருமா? ஆமாவா இல்லையா? அது யாருக்கு ஒப்பனையா எழுதப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது குறிக்கிறது. அப்படியானால் என் ஆண்டவர் இயேசு எனக்கு ஜெயம் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. குதிரை ஜெயத்திற்கென்று ஆயத்தப்படும் அப்படி நம்ம படிச்சோம். ஆயத்தப்படுமா, ஆயத்தமாக்கப்படுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? நானாகவே ஆயத்தப்படுகிறேன் என்றால் ஆயத்தப்படுதல், இன்னொருவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அது ஆயத்தமாக்கப்படுதல். இங்கே குதிரை தானாகவே ஆயத்தப்படுகிறதா அல்லது யாரோ ஒருவரால் ஆயத்தமாக்கப்படுகிறதா? அப்ப என்னுடைய திறமையினால் நான் ஆயத்தப்பட முடியாது. ஜெயமும் அவரால் தான் வரும். அந்த ஜெயம் பெறுவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துவதும் என் தந்தையாம் தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் ஆண்டவர் விரும்புகிறபடி ஆயத்தமாய் இருக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தினால் தான் முடியும். விசுவாசத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். கவனிங்க, விசுவாசம் நம்மிலே உருவாக்க முடியாது. பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை நம்மிலே துவங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர். விசுவாசம் என்னால் தொடங்கப்பட்டது அல்ல, விசுவாசம் என்னால் உருவாக்கப்பட்டது அல்ல, அந்த விசுவாசமே யாரால் தான் எனக்குள்ளே உருவாக்கப்படுகிறது? கர்த்தரால் தான். விசுவாசத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். ஒன்று யோவான் 5:4-5 வசனத்தின்படி, விசுவாசிக்கிறவனையே அன்றி ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற எனது விசுவாசம், நான் எதிர்பார்க்கிற ஜெயத்தை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் விசுவாசத்தோடு கூடிய எனது அணுகுமுறை. இப்ப பாருங்க, இந்த ஒரு பெண் இருக்கு, இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்தால் மட்டும்தான் இதை என்னால் பயனுள்ளதாக்கி கொள்ள முடியும். ஏதொரு உபகரணம் ஆனாலும் அதை ஹேண்டில் பண்ணுகிற விதத்தில் தான் இருக்கு அதனுடைய ஆசீர்வாதம். அநேக குடும்பங்களில் தெய்வம் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கார், ஆனால் அதை பயன்படுத்த தெரியாததுனால அநேக குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கி. அதை பயன்படுத்த தெரியல. இந்த விசுவாசம் இருக்கு, இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்குள்ளும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம் சரியில்லை. நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தான், பட் அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிற விதம் தெரியலன்னா சாகிறது வரைக்கும் ஒரே இடத்துல இருக்க வேண்டியது. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 30 ஆச்சு. எப்படி இருக்க? இன்னும் போகுது. ஆனா
நேற்று கடந்த ஆண்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டவரை அறிந்தவங்க தேவ கிருபையில வந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு வளர்ந்துகிட்டே இருப்பான். இவங்க பார்த்து கத்தர் என்ன இப்படித்தான் வச்சிருக்காரு, இப்படித்தான் வச்சிருக்காரு, இப்படித்தான் வச்சிருக்கிறார் அப்படி நம்ம சொல்லி குறை சொல்லி குறை சொல்லியே உட்காந்துருவோம். இப்போ ஒரு சின்ன இருதயத்திற்குள்ள பெரியவைகளை செய்கிற அந்த விசுவாசத்தை துவங்கினவர் பரிசுத்த ஆவியானவர் அல்லது நம்முடைய நல்ல தெய்வம். அதை நம்மிலே ஆரம்பித்தவரிடத்துல தான் ஐயா இது மிகவும் பிரயோஜனமானதுன்னு அங்க படிச்ச பைபிள் சொல்லுதியா. இந்த விசுவாசம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதுன்னு நாம் படிச்ச பைபிள் சொல்லுது. அந்த விசுவாசத்துல கொஞ்சம் என் கையிலையும் இருக்கு, அதை சரியா பயன்படுத்த நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும் ஆண்டவரே. என்னிலே அந்த விசுவாசத்தை ஆரம்பித்தவர் தெய்வம். அந்த விசுவாசத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவருக்குத்தான் தெரியும். அதனால நம் ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நீர் எனக்குள் தந்த இந்த விசுவாச வாழ்வையை சரியாய் செயல்படுத்த எனக்கு நீர் கிருபையை தரணும். அந்த விசுவாசத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி கையாளணும், அது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. உங்க வலதுகரம் உயர்த்தி கத்தட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு சொல்லி தாருங்கப்பா. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, பேதுருவை மனதில் கொண்டு வாருங்க. இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முந்தி பேதுருவனுக்குள்ளே விசுவாசம் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பின்பும் பேதுருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? விசுவாசம் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது பேதுருவுக்குள் விசுவாசம் இருந்துச்சு, ஆனா அது அவரால் பயன்படுத்த முடியல, இல்லை தெரியல. அவருக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுமா, ஆனா அவருக்கு அதை பயன்படுத்த தெரியல. இயேசு உயிரோடு கூட எழும்பின பிறகு பரிசுத்த ஆவியானவர் உள்ள அந்தர்றார். அவர் தான் எல்லாவற்றையும் ஆப்ரேட் பண்றவர். ஆவியானவர் என்ன ஆப்ரேட் பண்றவர், அவர் வந்து உங்களை சகல வழிகளில் நடத்துவார். நடத்துகிறவர், பேச வைக்கிறவர், செயல்பட வைக்கிறவர், ஜெபிக்க வைக்கிறவர், துதிக்க வைக்கிறவர், வாழ வைக்கிறவர், அதான் ஆபரேட்டர். இறுதிய விசுவாசம் இருக்கு, அதை பயன்படுத்த தெரியல. அதனாலதான் பேதுருவை குறித்து இயேசு கிட்ட ஒரு அப்பா குறை சொல்றார். உங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்ட்ட கொண்டு வந்தேன், அவரால் என் பிள்ளைய சுகமாக்க முடியாம போச்சு. விசுவாசம் இருந்துச்சுமா, அதை பயன்படுத்த தெரியல. ஆனா அபிஷேகம் பெற்றதற்கு பிறகு தோத்திரம் அவர் அப்ளை பண்ணாரா இல்லையா, செயல்படுத்தினாரா இல்லையா, அந்த விசுவாசத்தை அவர் பயன்படுத்த ஆரம்பித்த பொழுது அவர் மட்டுமா அற்புதம் செய்தாரு? வார்த்தை செய்துச்சு, நிழல் செய்துச்சு. அப்போஸ்தலனுடைய கையில் இருக்கிற உருமால்கள் செய்துச்சு. அப்ப இன்னைக்கு நீங்க நானும் விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல, ஆனா ஒரு வார்த்தை ஒத்துக்கொள்ளணும், அதை பயன்படுத்த தெரியாதவர்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுத ஒத்துக்குவியலா? ஆமா. ஐயா விசுவாசம் இல்லாதவன் அல்ல. பேதருடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தா நம்ம பிள்ளைகளும் பரவாயில்லைன்னு தான் சொல்ல தோணும். விசுவாசம் இல்லாதவர்கள் அல்ல. இயேசு ரொம்ப எதிர்பார்க்கல, கடுகளவு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் உனக்கு போதும், என் தெய்வத்தால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும்.
அந்த கடுகளவு விசுவாசத்தை நம்மால அதை பயன்படுத்த முடியும்னா தெரியும்னா தேசத்தை அசைச்சிடலாம். ஒரு மலையை பார்த்து நீ கடலுக்கு போ அப்படின்னு பெயருமாமே. நீங்க யாரும் அவிசுவாசிகள் அல்ல, ஒத்துக்கலாமா? நானு நீங்க அவிசுவாசிகளா? ஏசு சொன்னார், அவிசுவாசியா இராமல் பிள்ளைகளே, நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான், ஆனா சிலருக்கு 2 கிலோ இருக்கும், சிலருக்கு 1.5 கிலோ இருக்கும், சிலருக்கு 200 கிராம் இருக்கும், சிலருக்கு 20 கிராம் இருக்கும். 2 கிராம் வச்சிருக்கிறவனும் விசுவாசி தான், 200 கிராம் வச்சிருக்கிறவனும் விசுவாசி, எலுமிச்சம்பளவு அளவு வச்சிருக்கிறவனும் விசுவாசி தான், கடுகளை வச்சிருக்கிறவனும் விசுவாசி தான். எவ்வளவு இருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம் தான் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு கூடிய அணுகுமுறை. கடந்த நாளில் எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே, தனியாக வந்த பொழுது ஏன் எங்களால் செய்ய முடியாமல் போயிற்று அப்படின்னு கேட்பேன். அநேக நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கண்ணீர் இருந்த நிலத்தில் விழுந்த கணக்கை பார்த்தா எவ்வளவோ சாதிக்க வேண்டிய காலங்கள் கடந்து போகிறது, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? எங்களுக்கும் மறுபடியும் முதல் நூற்றாண்டை பார்க்க வேண்டுமே. சுவாசம் இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அதை பயன்படுத்த தெரியவில்லை என்பேன். அதை பயன்படுத்த தெரியல. தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய குடும்பங்களை கண்மலையின் மேல் தூக்கி நிறுத்தத்தக்க சுவாசம் என் பிள்ளைகளுக்குள் உண்டு. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆனால் நமக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. நான் என் தவறை ஒத்துக்கிறேன். நம்முடைய தேசம் முழுவதையும் கர்த்தருக்கு முன்னே மண்டியிடத்தக்க மகிமையான ஒரு விசுவாசத்தின் செயலை கொண்டு வருகிற அந்த விசுவாசம் நமக்குள்ள உண்டு, ஆனா நமக்கு தெரியல, அதை பயன்படுத்த தெரியல. அநேக நேரத்தில் நம்முடைய பலகீனமான விசுவாச குறைவுகள், பயங்கள், சூழ்நிலைகளை கண்டு தியங்கி விடுகிற நிலைகள் எல்லாம் நம்மள அநேக நேரத்திலே கரத்தில் வைத்திருக்கிற நம்மையே தோல்விக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த இயலாமை. இப்ப எல்லாரும் ஆண்டவிட்ட நம்ம கண்ணீரோட சொல்ல போறோம், விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு எனது வாழ்வில் இருக்கிற இயலாமைகளை என் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, என்கிட்ட இயலாமை இருக்கியா? இதை மாற்றுவீராக. அந்த வார்த்தை நமக்கு பொருந்துமா? பொருந்துமா ஐயா? விசுவாசத்தை பயன்படுத்துவதில் எனக்குள்ள என்ன இருக்கு? இயலாமை இருக்கு. எல்லாரும் ஒரு கணம் நம்ம வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை செயல்படுத்த எனக்கு கிருபை தார். நான் திராணியற்ற ஒருவனா இருக்கேன், இயலாமை எனக்குள்ள மறைஞ்சிருக்குப்பா. அநேக நேரங்களில் நான் தவறுகிறேன். இந்த விசுவாசத்தை நடைமுறைப்படுத்த எனக்கு கிருபை தார் ஆவியானவரே. நமது ஆவிக்குரிய வாழ்வில் விசுவாசம் எங்கனம் காணப்பட வேண்டும், அதோடு கூடிய நம்முடைய அணுகுமுறை என்று சொல்லும் பொழுது, கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1:22 கொலோசியர் 1:22 அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய திருச்சபைக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் சுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள், ஆனால் அப்படி ஆகும். இந்த ஒரு வசனத்திற்குள் 2 உண்மைகள் மறைந்திருக்கிறது. நம்மிலே நம்பிக்கை அல்லது விசுவாசம் எதனால் உண்டாக்கப்படுகிறது என்ற
ஒரு வார்த்தை அங்கு இருக்கிறதா? எதனால் உண்டாகும்? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால், குட் நியூஸ், நீங்கள் கேட்ட நற்செய்தியினால், நீங்கள் கேட்ட பிரசங்கத்தினால், நீங்கள் கேட்ட உபதேசத்தினால். அப்ப தெய்வ சமூகத்திலே ஆலயத்தில் வந்து சுவிசேஷ வசனங்களை கேட்க 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 நமக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம் உண்டாகும். அதனாலே ஆக்கும் சில நேரம் பிரசங்கம் பல மணி நேரம் செய்ய. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகின நம்பிக்கை, பாருங்க, நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். காண்கிற ஒன்றின் மேல் நான் வைப்பது நம்பிக்கை, காணாத ஒன்றின் மேல் நான் வைப்பது விசுவாசம். வித்தியாசம் மக்களை புரிஞ்சிருச்சா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கு, இதால எனக்கு நன்மை வரும். மைக்கு இருக்கு, இதில் நான் பேச முடியும், பார்க்கிறேன், இது நம்பிக்கை. இதில் மைக்கே இல்லை, ஆனால் என் சத்தம் ரொம்ப சவுண்டாக கேட்கும், இது விசுவாசம். இதுதான் விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம். தெய்வீகம், த டிவைனிங் சைட், விசுவாசம். உலகம் நம்பிக்கை. உலக நம்பிக்கை என்று சொல்லுகிறது, தேவனை அறிந்த, தேவனை அறிந்த நான் காணாதவைகளை நம்புகிற நான் விசுவாசம்னு சொல்றேன். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் எதனால் உருவாக்கப்படுகிறதா? சுவிசேஷத்தினால். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்ப பிள்ளைகள் இன்னும் பைபிள் படிக்கணும், பிள்ளைகள் இன்னும் பிரசங்கம் கேட்கணும், வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து கிருபையில வளரணும். அப்படி நீங்க படிக்க படிக்க படிக்க, வசனத்தை கேட்க 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 நமக்குள்ள என்ன வளரும்? விசுவாசமும் உருவாக்கப்படும். இன்னும் விசுவாசம் வளரும். இன்னும் விசுவாசத்துல நம்ம கிருபையில பெருகிக்கிட்டே இருப்போம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அந்த வசனத்தினால், சுவிசேஷத்தினால் உண்டாக்கப்படுகிற அந்த விசுவாசத்திலே நம்ம எப்படி இருக்கணுமா? உறுதியுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தோடு கூடிய நம்முடைய அணுகுமுறை நிறைய இருக்கா, கொஞ்சம் இருக்காங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கிற விசுவாசத்தில் நீ உறுதியா இருக்கிறியாங்கிறது தான் பிரச்சனை. பிள்ளைகளே, சிலர்லாம் விசுவாசத்தில் வல்லவர்கள், சிலர் பலகீனர்கள், சிலர்கிட்ட விசுவாசம் எலுமிச்சம்பழ அளவு இருக்கு நான் சொன்ன மாதிரி. ஆனா சிலரிடத்துல எப்படி இருக்கு? கடுகளவு இருக்கு. எலுமிச்சம்பழம் இருந்தாலும் சரி, கடுகளவு இருந்தாலும் சரி, அவைகளின் மேல் எனக்கு உறுதி உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். எந்த விசுவாசத்திலே வந்தேனோ அந்த விசுவாசத்திலே ஆமீன் உறுதியாய் இருப்பேனே. ஆனால் நிச்சய சொல்றேன், என்னுடைய விசுவாசம் என் குடும்பத்திலே செயல்பட ஆரம்பிக்கும், எனது விசுவாசம் என் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும், எனது விசுவாசம் என் தேசத்தில் செயல்பட ஆரம்பிக்கும், எனது விசுவாசம் என் சபையில் செயல்பட ஆரம்பிக்கும், என் விசுவாசம் என் இந்தியாவில் செயல்பட ஆரம்பிக்கும். ஆண்டவர்ட்ட நம்ம கேட்டா என்ன கேட்போம்? ராஜா, நீர் எனக்குள் ஆரம்பித்த அந்த விசுவாசத்திலே என்னை இன்னும் உறுதிப்படுத்துங்கப்பா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, இயேசுப்பா நீர் என்ன என்ன செய்யும்? உறுதிப்படுத்தும், உறுதிப்படுத்தும். சரி, அப்படி உறுதிப்படுத்தும் பொழுது பயன் இருக்கு. பாருங்க, நம்ம 22 வசனத்தை படித்தோம் இல்லையா? 20-21 படிங்க. இந்த கேள்விக்கு பதில் முந்தின வசனத்தில் இருக்கு. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் பிரியமாயிற்று. அடுத்த வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும்
குற்றம் அற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக தம்முடைய மாம்சத்தின் சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த வசனத்திற்குள்ளே அப்படி என்ன விசுவாசத்தின் பயன் இருக்கிறது? நம்முடைய தெய்வத்திற்கு நம்மை எப்படி வைக்கணும்னு ஆசை தெரியுமா? இயேசப்பாவுக்கு நம்மை குறித்து ஒரு பெரிய விருப்பம் இருக்கு. என்ன? 21 வசனமா? 21 வசனத்தை மறுபடியும் போடுமா? தோத்திரம். நம்மை இந்த தேசத்தில் எப்படி வாழ வைக்கணுமா? பரிசுத்தராகவோ. ரெண்டு, குற்றமற்றவர்களாக வாழணுமா? குற்றமற்றவர்களாக வாழணும். மூன்றாவது, யாருக்கு முன்னாலேயும் கண்டிக்கப்படாதவர்களா நிற்கணும். தேவனுக்கு முன்னே நிற்கணும். அப்ப பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்முடைய தெய்வத்தினுடைய ஆசை என்ன? ஏன் அந்த சுவிசேஷத்தினால் எனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை ஆரம்பித்தார்? நீங்க நல்லா கவனிக்கணும். அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த என்னை தேவிக கிருபையிலே, விசுவாசத்திலே, தேவ அன்பிலே, விசுவ சபையிலே, வசனத்திலே தெய்வம் கொண்டு வந்து இந்த சின்ன இருதயத்திற்குள்ளே இந்த விசுவாசத்தை தெய்வம் தொடங்கினார்னா அவருக்கு என்னை குறித்தவரா விருப்பம் என்ன தெரியுமா? நான் எப்படி இருக்கணுமா? இந்த தேசத்திலே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் பரிசுத்த சந்ததியா நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு, குற்றமற்ற ஒரு சந்ததியாய் இந்த தேசத்தில் நிக்கணும். எந்த ஒரு மனிதனாலும் கண்டிக்கப்படாதவனா வாழணும். தலையினமர்ந்து ஜீவிக்கணும். நம்முடைய தெய்வத்தினுடைய ஆசை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம தெய்வம் நம்மளை குறித்து எவ்வளவு விருப்பம் வச்சிருக்கார். நான் இதை வாசித்து கற்றுக்கொள்ளும் பொழுது தோத்த நம்ம பிள்ளைகளின் மேலே நம்ம வச்சிருக்கிற விருப்பத்தை விட நம்ம மேல அவர் வச்சிருக்கிற விருப்பத்தை பாரு. அப்ப இந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியா இருக்கணும். அப்ப உறுதியா இருந்ததான் பரிசுத்தமா வாழ முடியும். குற்றமில்லாதவனா இந்த தேசத்துல வாழ முடியும். கண்டிக்கப்படாதவனா கச்சருக்கு முன்னால நிக்கணும்னா இந்த விசுவாசம், இந்த விசுவாசம் எனக்குள்ளே உறுதியா இருக்கணும். தளர்ந்து போகிற சூழ்நிலை வரும், தளர்ந்து போகிற சூழ்நிலை வரும். ஆண்டவரேன்னு கூப்பிட்டு நிறுத்திக்கிடணும். என்ன நிறுத்திக்கிடணும்? உலகம் சொல்லும், உனக்கு மட்டுமே, உன் குடும்பத்துக்கு மட்டுமே, உன் பிள்ளைகளுக்கு மட்டுமே. பல வார்த்தைகளை கேட்பாங்க, ஆனா தளர்ந்துடப்படாது. கிருபையில நின்னுக்கிடணும், கிருபையில நின்னுக்கிடணும், வசனத்துல நின்னுக்கிடணும். ஆண்டுட்டு ஜோமனும் ஏசப்ப நிறுத்துவார் உங்களை. ஒரு ஆளே லூயா. ஆமா, ஆண்டவர் நிறுத்துவார் உங்களை. விசுவாசத்திலே உறுதிப்பட நிற்பீர்களே ஆனால் நிச்சயம் கர்த்தர் இந்த தேசத்திலே உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். உறுதியாய் நில், உறுதியாய் நில், உன்னை தலை நிமிர பண்ணுவார். உறுதியாய் நில்லுங்க பிரதர். எந்த சூழ்நிலையில நில்லு, உன்னை கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். உறுதியாய் நில்லுங்க. உங்களை சுற்றிலும் கர்த்தர் கிரியை செய்வதை உங்க கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? உறுதி உள்ளவனாய், உறுதி உள்ளவனாய். அப்ப என்னுடைய எனக்கும் விசுவாசத்தோடு கூடிய அணுகுமுறை என்ன? உறுதிவாய் நிற்க சொல்லுகிறார் அவர். உறுதியாய் நிற்க சொல்லுகிறார். உன்னிலே சுவிசேஷத்தின் நிமித்தமா ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திலே என் பிள்ளைகளே உறுதியாய் நில், உறுதியாய் நில். இன்னும் வேதமாசி, இன்னும் பரிசுத்தவான்களோடு கூடிய உறவிலே நிலைச்சொரு சபை ஆராதனையை விடாது. தெய்வத்தை ஆராதி. நல்லா கவனிக்கணும். சபை ஆராதனையை விடுகிறவர்களுடைய விசுவாசம் தடுமாறும்.
ஆலயத்தில் வந்து ஆராதிச்சு ஜெபம் பண்ணி பாட்டு பாடி பிரசங்கம் கேட்டு ஒவ்வொரு நாள் கிருபையில ஓடிக்கிட்டு இருந்தோம்னா ஆமை தட்டி தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எந்த அளவிற்கு உனக்கு ஆராதனை ஜெபம் தேவனோடு கூடிய உறவு குறையுமோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருமோ தடுமாறி வருவீங்க. ஆனா உண்டு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளுக்கு கொண்டு சொல்லுகிறேன், நீ தேவனுடைய விசுவாசத்திலே உறுதியாயிருக்க கிருபைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இந்த உறுதி தான் இஸ்ரவேலர்களுக்கு இல்லை. பைபிள் சொல்லுது அவர்கள் தோத்திர வழுகி போகிற இருதயம் உள்ளவர்களா இருந்தார். இப்ரேயர் 3 அதிகாரத்தில் அப்படித்தான் இருக்கு. வழுகி போகிற இருதயம் ஸ்திரமான ஒரு நிலை இல்லை. ஆண்டவர் சொன்னார் சுவாசத்தை உறுதிப்படுத்த ஜோம் பண்ணு. அதுதான் தாவீது ஆண்டவர்ட்ட கேட்கிறார், நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுதா? நான் சில நேரத்தில் தடுமாறுகிறேன்ப்பா, சில நேரத்தில் சில வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் விசுவாசம் தடுமாறுகிறதுப்பா, சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என் விசுவாசம் தடுமாறுகிறதுப்பா, சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என் விசுவாசத்தில் நான் ஆட்டம் கண்டேன்ல. அப்படி ஒரு நிலைமை வேண்டாம். இன்றைக்கு பகல் வேளை எனக்குள்ளே ஒரு நிலை வரமான ஒரு ஆவியை எனக்கு தாருமாண்டவரே, என்னுடைய விசுவாசம் செயல்படுகிறதாய் முன்ன மாற நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய்.